ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் பத்தாவது விதி எப்பவுமே ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கிற நபர்களை எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே இருக்கிற நபர்களை நீங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் அவங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் மனிதர்களுடைய எமோஷன் ஒருத்தவங்களை விட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட ரொம்பவே சுலபமாக பரவக்கூடியது அதனால எப்போவுமே சோகத்தில் இருக்கிற நபர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சி அவங்களுக்கு உதவி செஞ்சா கூட அவங்களுடைய சோகம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறவங்கள்ல ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்க முதல் டைப் சூழல் நாளையோ இல்ல அவங்களுடைய பிறப்புனாலேயோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யலாம் ஆனா ரெண்டாவது டைப் அவங்க செய்யற செயல் மூலியமா காரணமே இல்லாம எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையில மாற்றுறவங்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மளுடைய நண்பர்களை துரோகி அப்படின்னு கிண்டல் பண்ணணும்னா கூட நம்ம சொல்ற வார்த்தை யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்றது தான் ஏன் அப்படி சொல்றோம் புரூட்டஸ் தன்னுடைய உயிர் நண்பனும் ரோம் நாட்டின் மன்னனுமான ஜூலியஸ் ஜூலிய முதுகில் முதுகலை குத்தி துரோகம் பண்ணதுனால தான் ஆனா ஒரு உண்மை ஜூலிய சீசரை விட புரூட்டஸ் ரொம்பவே நல்லவர் அப்புறம் ஏன் ஜூலிய சீசர அவர் கொலை பண்ணாரு ஜூலிய சீசர் ரோம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கப்போ ரோம் நாட்டின் மிகப்பெரிய பதவியான தி ஃபஸ்ட் பிரேட்டார் அப்படின்ற பதவியை தன்னுடைய நண்பனான கேஷியஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா கேசியஸ் கூட பழகும் தான் அவருக்கு தெரிய வருது கேஷியஸ் எந்த ஒரு நேரத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் அவருக்கு என்னதான் செஞ்சாலும் அவர் திருப்தியே அடையாத ஆளு அப்படின்னு இப்படிப்பட்ட ஆளுகிட்ட இவ்வளோ பெரிய பதவியை கொடுக்க கூடாது அப்படின்னு ஜூலியஸ் சீசர் நினச்சதுனால தன்னுடைய நண்பனான ப்ரூட்டஸ் கிட்ட கொடுக்குறாரு கேஷியஸ தன்னோட வாழ்க்கையிலிருந்து மொத்தமா அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு ஆனா ப்ரூட்டஸ் தான் ரொம்ப நல்லவராச்சு ஜூலிய சீசர் மாதிரி அவரால் தன்னுடைய நண்பன் கேசியஸை அவாய்ட் பண்ண முடியல அவர் கூட தொடர்ந்து பழகிக்கிட்டே தான் இருக்காரு ஜூலியஸ் சீசர் தன்னுடைய ஆட்சியில் பண்ண சின்ன சின்ன தவற கூட கேசியஸ் ரொம்ப மிகைப்படுத்தி எப்பவுமே ப்ரூட்டஸ் கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஆரம்பத்துல ப்ரூட்டஸ் அத பெருசாக கண்டுக்காம இருந்திருந்தாலும் நாலு ஆக ஆக ஜூலியஸ் சீசர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது தன்னோட உயிர் நண்பனான ஜூலியஸ் சீசர் மேலேயே ப்ரூட்டஸ்க்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிட்டு கேசியஸ் கூட மட்டும் ப்ரூட்டஸ் பழகாம இருந்திருந்தார்னா ஒன்று ஜூலியஸ் சீசரை திருத்திருப்பாரு அப்படி இல்லைன்னா மக்களே ஜூலியஸ் சீசரை பதவியிலிருந்து தூக்குனதுக்கப்புறம் அப்புறம் அந்த பதவிக்கு அவர் வந்திருப்பார் ஆனால் ஜூலிய சீசர் மாதிரி கேஷியஸை அவரால அவாய்ட் பண்ண முடியல அந்த ஒரே ஒரு தான் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய துன்பமான நிகழ்வுக்கு அவரு காரணமா இருந்தார் அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் என்றைக்கும் அழிக்க முடியாத துரோகி அப்படின்ற பெயருக்கும் அடையாளமாக மாறிட்டாரு நம்ம வாழ்க்கையிலும் கேஷியஸ் மாதிரியான நெகட்டிவான நபர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அவங்கள நமக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் அவங்கள கட்டாயம் நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிப்பட்ட நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த சீரீஸோட முதல் வீடியோல சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப சொல்றேன் மனிதர்களை எப்பவுமே அவங்களுடைய எண்ணத்தை வச்சு எடை போடக்கூடாது அவங்களுடைய செயலின் விளைவுகளை வச்சு எடை போட கத்துக்கணும் நம்மளுடைய நண்பர் ஒருவர் நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யற விஷயங்கள் நம்மளை தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்ட வச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அவங்கள நண்பர்களா பார்க்காம எதிரியா பார்க்க கத்துக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள உங்களால எப்பவுமே மாத்த முடியாது அவங்களுக்கேத்த மாதிரி நீங்க தான் மாறுவீங்க இந்த விஷயத்தை தான் பவரை அடையறதுக்கான பத்தாவது விதியா ராபர்ட் கிரீன் சொல்றாரு இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம கற்க கசட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே பெல் பட்டனையும்